இன்றைக்கி முருங்கையில் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு பாதி வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி சதைச்சது, ரெட் சில்லி பவுடர், பச்சை மிளகாய் நறுக்கியது, மஞ்சப்பொடி, ஜீரா, ஓமம் கொஞ்சம் கையில் எடுத்துட்டு சதைச்சு போட்டோம்னா அதனோட வாசனை நன்னா இருக்கும், அதனால் சதைச்சு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம், முருங்கையில் உப்பு எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நன்னா பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி விட்டு பிசையாதீங்கோ, ரொம்ப கொழக்குழான்னு ஆகிடும். ஸோ இப்படி பிசைஞ்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் மேலாக இப்படி ஒத்திட்டு மூடி வச்சு விடலாம். பத்து நிமிஷம் மூடி வச்சு விடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி சாஃப்டாக இருக்கும் டவ், தண்ணி நிறைய விட்டுட்டோம்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் விட்டுன்னு விடும். ஸோ திருப்பி எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்க வேண்டி வரும். இப்படி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பண்ணி வச்சுன்னு விடலாம். இப்போவே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கோதுமை மாவில் ஒத்திண்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுண்டு நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிடணும். அப்புறமா பாதியை மடித்து திருப்பி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிடணும். அதை ஃபோல்ட் பண்ணி திருப்பி மாவில் ஊற்றி நம்ம பரோட்டா இட்டுடணும். கொஞ்சம் தண்ணி நிறையா ஆச்சுன்னா கொஞ்சம் மாவை தொட்டுண்டு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒட்டிண்டு விடும். இப்போ கல் காஞ்சு ரெடியாக இருக்குது. ஸோ கல்லில் போட்டு விடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேக வச்சுக்கணும். திருப்பியும் திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் அமுக்கி அமுக்கி வேக வச்சோம்னா உள்ளெல்லாம் வேகும். இப்போ எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும்னா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாஃப்டாக வேணும்னாலும் சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி அமுக்கி வேக வச்சோம்னா உள்ளெல்லாம் நல்லா வேகும். முருங்கையில் பரோட்டா ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.